ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் புதுசாக திறந்திருக்க ஏஷியன் மாலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபோனிக் மால் ஆஃப் ஏஷியா அப்படின்ட்டு இந்த மால் வந்து புதுசாக பெங்களூரில் ஓப்பன் ஆகிருக்கு. செம்மையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இது நான் போலீங்க, என்னோடய பிரதர் போயிருந்தாப்பில். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாப்பில். இதை பார்த்த பிறகு சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நானும் நெக்ஸ்ட் டைம் போகலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்கேன். பார்க்கும்போதே செம்மையாக இருக்குங்க. எப்படி லுல்லு மாலில் வந்து கேம்ஸ் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னாப்பில். வெளியே பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரிலாம் இருக்குது. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாப்பில். எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டு தாங்க இது. நிறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னாப்பில். எஸ்குலேட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்னலாம் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்ட்டு செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக ஒரு சார்ட் இருக்குது அப்படின்னாப்பில். மேலே ஃபுல்லாக அது புதுசுன்றதுனால க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. லுல்லு மாலில் எப்படி கேம்ஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் இருக்குது, நம்மளும் கேம்ஸ் எல்லாம் பண்ணலாமோ அதே மாதிரி நிறைய கேம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னாப்பில். என்ட்ரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல லைட் செட்டோட செம்மையாக இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் எலங்கால தான் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நானும் போயிடலாம் குட்டிஸோட. என் பசங்க இந்த வீடியோவை காமிச்ச உடனேவே கண்டிப்பாக இதுக்கு போகணும் போகணும் போகணுன்ட்டு ஒரே நச்சரிப்பு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஆல்ரெடி லுல்லு மாலுக்கு போயிருக்கோம், 2 times போயிருக்கோம். இதுவும் வந்து குழந்தைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸாக தான் இருக்கும் நம்ம கேம்ஸ் எல்லாம், பட் காஸ்ட்லியாக இருக்கும்னு தான் சொன்னாப்பில். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா 2-wheeler, 4-wheelerக்கெலாம் சார்ஜ் பண்ணல, ஏன்னா நியூவாக ஓப்பன் ஆகிருந்ததுனால சார்ஜ் பண்ணல. இதுக்கப்புறம் 80 something 2-wheelerக்கே வெறும் 100 அந்த மாதிரி, 200 அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாப்பில். பட் அந்த டைம் வந்து நியூ ஓப்பன்றதுனால சார்ஜ் எதுவும் போடலை அப்படின்னாப்பில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுட் ஏரியாலாமும் இருந்தது. நிறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பனிங்க்காக கடைங்கள்லாம் அப்படியே இருந்தது அப்படின்னாப்பில். நிறைய ஷாப்ஸ் எல்லாமும் ஓப்பனும் ஆகியிருந்தது அப்படின்னாப்பில். செமையாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேங்க. இது வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்தாப்பில். ஸோ எங்ககிட்ட ஷேர் பண்ணதை நான் அப்படியே உங்ககிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக கேம் விளையாடுற இடம் அப்படின்ட்டு நிறைய வித்தியாசமான கேம்ஸ் எல்லாமும் இருந்தது அப்படின்னாப்பில். பசங்கள்லாம் இதை பார்த்துட்ட பிறகு தான் ரொம்ப ஈகராக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டிகிட்டு போக சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஏரியா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலைங்க. அதாவது இந்த லுல்லு மாலில் வந்து நம்மளுக்கு ஹைப்பர் மார்க்கெட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் அதை போய் பார்த்துட்டு ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இதெல்லாமும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும், பட் அமௌண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் அப்படின்னு தோணுச்சு.